वेलकम टू शिवा चैनल इनके नाम पाकपो अब पाता टीएनपीसी कोशिन्सा पाकपो इत वो ग्रूप फोर एक्साम अंत कोशिन्न पेपर कट्टर कोशन आंसर नम्बर पाकल इत रोशन अद फर्स्ट नम्बर तमिल मट पे पापो फर्स्ट कोशन पाता एट नूल मुदलाव नूल यद अब कटा एट नूल और पाल मारे से वाला पाता मोद पाता ना कुे अभी उत्त पदिटे अब से आरम पातना मोद नूला वोलपा नचिने नूल मुदलाव मुदलाव नूल यदन पाता नचिने அந்த செய்யுள் உங்களுக்கு கூட நான் சொல்லிறேன் நற்றினை நல்ல குருந்தகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு இத்திறந்த எட்டு தொகை அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு அந்த செய்யுள் அதில் முதல்ல வந்து பார்க்குறோம் நற்றினைன்னு ஆரம்பிக்கிறாங்க அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க எட்டு தொகை நூலும் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் பார்த்தோம்னா அது வந்து நற்றினை அடுத்து அதிலே பார்த்தோம்னா அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது இப்போ ரெண்டாவது கொஸ்டின் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு நூல் எட்டு தொகை நூல் எதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா நற்றினை ஐங்குறு நூறுனு பார்த்தோம்னா இது ரெண்டும் பார்த்தோம்னா அகம் பற்றி சொல்லக்கூடியது பதிற்று பத்தும் புறநானூறு பார்த்தோம்னா புறம் பற்றி சொல்லக்கூடியது இந்த பரிபாடலுங்கிறது மட்டும் என்னென்னா அகம் புறம் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடியது அதான் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் மூணாவது கொஸ்டின் என்னென்னா தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒரு ஒரு புலவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறந்தவராக இருப்பாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க இப்போ குறிஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னாலே கபிலர் தான் மருதம்னா ஓரம்போகியார் நெய்தல்னா அம்முவனார் முல்லைனா பேயானார் வரணும் ஆனால் முல்லைக்கு வந்து ஓதலாந்தையார் கொடுத்துருக்காங்க அதுதான் தவறானது பாலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஓதலாந்தையார் வந்து வருவார் இப்போ நாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இது என்னென்னா கம்பரை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கம்பர் வந்து தேரெழுந்துருவி பிறந்தவர் இது வந்து சரியானது தான் சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் கம்பர் ஆமாம் சரஸ்வதி அந்தாதி சடகோபுர அந்தாதி அப்படின்னு கூட எழுதி அது ரெண்டு நூல் கூட எழுதியிருக்காரு அப்புறம் கம்பரது காலன் பார்த்தோம்னா கிபி 12 நூற்றாண்டு இதுவும் சரிதான் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதையும் போட்டிருக்கு இதுதான் வந்து தப்பு சம்பரை சாரி கம்பரை வந்து ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தோம்னா சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை வந்து ஆதரித்தவர் அது வந்து இங்கே தப்பாக போட்டிருக்கிறதுனால இதான் வந்து என்னென்னா தவறானது செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக இதான் அஞ்சாவது கொஸ்டின் இப்போ உவமைன்னு பார்த்தோம்னா போல அந்த மாதிரி உரு உவம உருபுகள்லாம் வந்துன்னா வெளிப்பட்டு நிற்கும் அது வந்து இதில் இல்லை இது வந்து ஒரு அடுக்கு தொடரும் கிடையாது எண்ணுமைனா ஒரு எம் இம் உம் உம்னு முடிஞ்சிருக்கும் அது மாதிரி இல்லை இப்போ செல்வ செவிலின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து போல புறைய போன்ற செல்வம் போன்ற இதில் வந்து என்னென்னா அந்த உவம உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால் இது என்னென்னா வந்து உருவகம் அதான் செல்வச்செவிலியோட ஆன்சர் இல்லை செல்வச்செவிலியோட இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா உருவகம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் என்னென்னா குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று அதோட பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கைத்தொன்றுன்னு பார்த்தோம்னா கைப்பொருள் அப்படிங்கிற பொருளை கொண்டு இந்த குரலில் வந்து வந்திருக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் இந்த எதுகை வகைக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து புரியும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உள்ள ஒரு எதுகை வகையை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்னென்னா நம்ம 1 2 3 அந்த பொலிப்பு கூலே அதுக்கான ஒரு 1 2 3 நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டுலேயும் ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் பார்த்தோம்னா எதுகை வந்திருக்கு அப்போ 1 2 3 3 இதில் தொடர்ந்து வந்திருக்கு அதனால் இது என்னென்னா கூலை எதுகை இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அளக்கொண்டா எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை வகையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பார்த்தோம்னா முத சீரில் வந்திருக்கு மூணாவது சீர்லேயும் நாலாவது சீர்லேயும் பார்த்தோம்னா எதுகை வந்திருக்கு பார்த்தீங்களா ல இங்கேயும் வந்து ல இங்கேயும் இந்த ல அப்போ 1 3 4 வந்துச்சுன்னா அது என்னென்னா மேற்கதுவாய் எதுகை அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தோம்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினை வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம் அப்புத்தி அடிகள் நான்மறை கற்கவில்லை அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றார் அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றாரா அப்புத்தி அடிகள் நான்மறை கற்பித்தார் இப்போ பார்த்தோன்னா அப்புத்தி அடிகள் நான்மறை கற்கவில்லை இது பார்த்தோம்னா ஒரு எதிர்மறையாக வந்துருக்கு இப்போ அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது ஒரு தன்வினை வாக்கியம் தான் அதனால தான் தன்வினை வாக்கியம் வந்து இதில் என்னென்னா அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றார் அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றாரா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு வினா வாக்கியமாக இருக்குது அப்புத்தி அடிகள் நான்மறை கற்பித்தார்
இது வந்து என்னன்னா பிறவினை வாக்கியமா போயிருச்சு. இப்ப இதுல தன்வினை வாக்கியம்னா அப்புத்தி அடிகள் நான்மறை கற்றார், இதுதான் வந்து என்னன்னா தன்வினை வாக்கியம். அடுத்து 10வது க்வெஸ்சன் என்னன்னா இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் இதுல பாத்தீங்கன்னா உம்மை தொகை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இந்த உம்மு உம்முன்னு இருக்குல்ல கங்கையும் சிந்துவும் அது ரெண்டும் என்னன்னா மறைஞ்சு இருக்கும், அது அப்படி வந்தால் தான் அது வந்து உம்மை தொகை. இது வந்து ஒரு பெண்பால் பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படியும் இல்லை அன்மொழி தொகையும் இல்லை. இதில் வந்து இந்த கங்கையும் சிந்துவும் அது பார்த்தீங்கன்னா உம் உம்முங்கிறது என்னென்னா வெளிப்பட்டு வந்துருச்சு, அதனால இது என்னென்னா வந்து எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகுமா மிகாதா, சில இடங்களில் வருமா சில இடங்களில் வராதா, அதுதான் வந்து க்வெஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா சால பெரின் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்பு போடுவோம், தவ சிறிது அப்படின்னு போட்டோம்னா இச்சு போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வல்லினம் வந்து மிகுந்திருக்கு, அதனால் இது வந்து வல்லினம் மிகும் தான் வந்து சரியான ஆன்சர். தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இப்போ வினைத்தொகைன்னு பார்த்தோம்னாலே நமக்கு என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூன்று விலகம் மூன்று காலமும் சொல்கிறது தான் வந்து என்னென்னா வினைத்தொகைன்னு சொல்லுவோம். இந்த ஊறும் காய் ஊறுகின்ற காய் ஊறும் காய்னு சொல்கிற மாதிரி இப்போ அது மாதிரி பார்க்கலாம். அது மாதிரி தாழ்பூந்துறைன்னு பார்த்தோம்னா தாழ்பூந்துறை தாழும் பூந்துறை தாழ்கின்ற பூந்துறை அது மாதிரி பிரிக்கலாம். அந்த அதனால தான் அது என்னென்னா வந்து ஒரு வினைத்தொகை. பண்பு தொகைக்கு வந்து இதில் எதுவும் வரலை, உரிச்சொல் வந்து இதில் வந்து ஒன்றும் இல்லை. ஏவல் வினை முட்டினா ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வாக்கியம் அந்த வார்த்தை வந்து இருக்கணும், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால தான் இது என்ன வினைத்தொகை. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுத்த பழம் இது வந்து இறந்த காலமாக போயிடுச்சு, பழுக்கும் பழம் எதிர்காலமாக போயிடுச்சு, பழங்கள் பழுத்தன இதுவும் பார்த்தோம்னா இறந்த காலமாக போயிடுச்சு, இது பார்த்தோம்னா பழுக்கின்றது அது வந்து அதுதான் அது நிகழ்கால வினைமுற்று, பழுக்கின்றது நிகழ்கால வினைமுற்று. படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. வினை எச்சம் இப்போ வினை எச்சம்னு பார்த்தோம்னா எச்சத்துக்கு அப்புறமாட்டி வர வினை வந்து என்னென்னா முற்று பெற்றிருக்கணும். இப்போ பாருங்களேன் படித்த பையன் வருது, பையன்கிறது ஒரு பேராக மாறுது, அதனால் இது வினை வராது. படித்தல்ங்கிறது வந்து பார்த்தோம்னா தொழிற்பெயர், பாடுதல்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு தொழிற்பெயர் தான். இப்போ பார்த்தோன்னா படித்து வந்தான் அப்படின்னு போட்டோம்னா வந்தான்ங்கிறது ஒரு வினை, அந்த வினை எச்சமாக வந்து வருதா, அதனால தான் வந்து படித்து வந்தான் அப்படின்னு ஒரு வினை எச்சமாக வந்து உருவாக்கலாம். அதனால் படி என்ற வேர்ச்சொலியிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குறதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா படித்து. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. கல் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை கிடையாது, கல்லை அப்படின்னு கிடையாது, கண்டான்னு சொல்லி சொல்ல முடியாது, அது வந்து கற்றல், அந்த கற்பித்தல் கற்றல் சொல்கிறதுக்கானது தான் வந்து என்னென்னா இந்த கற்றலோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா கல் தான், அதான் கல்வி அதுலேருந்து வந்தது தான். அடுத்து 16வது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா இயல்பானது இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இயல்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இயல்னா ஒரு யூனிட் சொல்கிறோம்ல அது மாதிரி வர்றது தான் வந்து இயல். இயைபு அப்படிங்கிறது வந்து ஒரு தொடைவிக தொடையோட ஒரு வகையாக இருக்குது. இயைங்கிறது பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு சரியான வேர்ச்சொல் கிடையாது. இயல்பு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வேர்ச்சொல், இந்த இயல்புலேருந்து தான் இயல்பானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து என்னென்னா உருவாகியிருக்கு. அதனால் இயல்பானதோட வேர்ச்சொல் பார்த்தோம்னா இயல்பு. 17வது க்வெஸ்சன் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஏவோட ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்னு பார்த்தோம்னா அம்பு. 18வது க்வெஸ்சன் குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை எடுக்கிறதுக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிறதான் சொல்லணும், அதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குழலிக்கு பாட தெரியும், நம்ம வந்து தொடரில் உள்ள பிழையை இன்றைக்கி சரியான ஒரு தொடரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் குழலிக்கு பாட தெரியும், அதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 19வது க்வெஸ்சன் தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி ஈசன் குபேரன் மணிமுடி இதில் தமிழ் சொல் எதுன்னு பார்த்தோம்னா மணிமுடி. பொருந்தாத இணையை சுட்டுக. பொருந்தாதது இப்போ பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா சிறுபொழு, ஒவ்வொரு திணைக்கு அஞ்சு திணை இருக்குல்ல, இந்த அஞ்சு திணைக்கும் சிறுபொழுது பெருபொழுது அப்படின்னு வந்து இருக்குது. அது மாதிரி பார்க்குறப்ப இப்போ குறிஞ்சியோட சிறுபொழுதுன்னு பார்த்தோம்னா யாமம் தான், முல்லைக்கு வந்து மாலை, மருதத்துக்கு வந்து நண்பகன் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா அதுக்கு வந்து ஆறு சிறுபொழுதுமே வந்து வரும், நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு அது வந்து சரிதான். மருதத்துக்கு வந்து என்னென்னா ஆறு சிறுபொழுதுமே வரும், அதனால தான் வந்து இது வந்து தவறானதாக இருக்குது. இது பார்த்தோன்னா 24 க்வெஸ்சன் பார்த்தோன்னா மிசை அப்படிங்கான எதிர்ச்சொல் காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அப்படின்ற பாட்டு பாட்டிருப்போம்ல, அந்த செய்யுளில் உள்ளது தான் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்னு பார்த்தோம்னா மேடு மேல்னு கூட சொல்லலாம்,
அதுக்கு எதிரான சொல் என்ன பார்த்தோம்னா கீழ். அதான் வந்து சரியான ஆன்சர். இப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். அப்போ நமக்கு அதுக்கு என்ன என்ன எதிர் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்லாக நம்ம என்ன சொல்லலாம், கலைச்செல்வி வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் பாருங்கள், கலைச்செல்வி கட்டுரை எழுதிடல். பாருங்கள், கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லைங்கிறதும் வந்து சரியான எதிர்ச்சொல்லாக வராது. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படிங்கிறதும் இல்லை. கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை, இதுவும் வந்து தவறு. சரியான ஆன்சர் என்ன, கலைச்செல்வி கட்டுரை எழுதிடல் அப்படின்னா என்னென்ன எழுதலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து சரியான எதிர்ச்சொல். 23வது க்வெஸ்சன் பார்த்தோம்னா வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க. 4வது வேற்றுமை, 5வது வேற்றுமை, 6வது வேற்றுமை, 7வது வேற்றுமை. நம்ம ஐயாள் கு இன்னது கண் அப்படின்னு படிச்சிருக்கலாம். அதை வச்சு தான் வந்து இது வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ 4வது வேற்றுமைன்னு பார்த்தோம்னா அது வந்து என்னது, ஐ ஆள் கு. ஐ வந்து 2வது வேற்றுமை உறுப்பு தான். அதனால் ஐ ஆள் கு வந்து சொல்கிறப்போ நமக்கு என்னதுன்னா 4வது வேற்றுமை உறுப்பாக வருது. அப்போ 4வது வேற்றுமை உறுப்பு வந்து கு. 5வது வேற்றுமைக்கு என்ன வரும், இன்னு வரும். 6 வந்து அது, 7வது வேற்றுமைக்கு வந்து கண். இதான் வந்து சரியான ஆன்சர். 4, 1, 2, 3. அடுத்து 24வது க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. சரியானது எதுன்னா கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழையற்காடு. இவர் காலம் கிபி 18வது நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கரூல அலுவலராக பணியாற்றியவர். இதில் பார்த்தோம்னா 2, 3 தான் வந்து சரி. இவர் காலம் கிபி 18வது நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். அதான் வந்து பி ஆன்சர். 2, 3 சரி. தாய்மானவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு கணக்கர் வேலை. அதான் வந்து ஏ தான் வந்து ரைட்டான ஆன்சர், அரசு கணக்கர். 26வது க்வெஸ்சன் பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தோம்னா தில்லையாடி வள்ளியம்மை. நமக்கு இது வந்து சின்ன பிள்ளைங்க இந்த 10th உள்ள புக்கில் பார்த்தோம்னா ஈஸியாக அந்த க்வெஸ்சன் வந்து இதுக்கான ஒரு பாடமே இருக்குது. தில்லையாடி வள்ளியம்மை ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இந்த க்வெஸ்சன் வந்து எடுத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தோம்னா தில்லையாடி வள்ளியம்மை. 27வது க்வெஸ்சன், உலக முருண்டையானது என்பதை நம் தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் யார்னு பார்த்தோம்னா கலீலியோவா, நிக்கோலஸ் கிராப்ஸா, சி வி ராமன், தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா கலீலியோ. 28வது க்வெஸ்சன், தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் பிராங்கா. ஜேம்ஸ் பிராங்கா. 29வது க்வெஸ்சன், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்னு பார்த்தோம்னா கால்டுவெல்லா. இது கால்டுவெல் இல்லை, வீரமணிவர் இல்லை, ஷெல்லி இல்லை, ஜி போப் தான். ஜி போப் தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, ஜி போப். அடுத்து 30வது க்வெஸ்சன், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாரோடன்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். 32வது க்வெஸ்சன், திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 33வது க்வெஸ்சன், பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார், மூசி பூர்ணலிங்கம். 34வது க்வெஸ்சன், கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார், யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி புதுமை பித்தன். 35வது க்வெஸ்சன், தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண மகுத்த இயல் எதுன்னு பார்த்தோம்னா மெய்ப்பாட்டியல். இந்த மெய்ப்பாட்டியல்னாலே என்னென்னா மெய்ப்பாடுகள், எண்வகை மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இது வந்து என்னென்னா நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண மகுத்த இயல் பார்த்தோம்னா மெய்ப்பாட்டியல். இந்த அச்சம் வெகுளி உவகை நகை அதெல்லாம் வரும்ல, அந்த இதெல்லாம் வந்து அந்த மெய்ப்பாடெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெய்ப்பாட்டியலில் தான் வந்து இருக்குது. அடுத்து 36வது க்வெஸ்சன், பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது பார்த்தோம்னா இசைக்கலை. இசையில் தானே நம்ம வந்து பண்ணுன்னா இசை, பண்ணும் தாளம் அந்த வாத்தியங்கள்லாம் கலந்து கூட பாடக்கூடிய வந்து கலை எதுன்னு பார்த்தோம்னா இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணா. அடுத்து 38வது க்வெஸ்சன்,
தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவி நூல் எதுன்னு பார்த்தோம்னா தேன்மலை. 39வது கொஸ்டின், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்னு பார்த்தோம்னா சுரதா. 40வது கொஸ்டின், பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுன்னு பார்த்தோம்னா விசிறாந்தையார் நாடகம். அதான் வந்து என்னென்னா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல். 41, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் பார்த்தோம்னா நடுவணரசு. 42, சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர். 43வது கொஸ்டின், லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் பார்த்தோம்னா மனோன்மணியம், த சீக்ரெட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதை வச்சு தழுவி எழுதின நூல் தான் பார்த்தோம்னா மனோன்மணியம். 44, மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்னு பார்த்தோம்னா சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைனே அப்படி நமக்கு வந்து தெரியும்ல, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடினது யார் பார்த்தோன்னா மனோன்மணியம். பே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, அவர் பேரே பார்த்தோன்னா மனோன்மணியம்ங்கிறது வந்து சேர்த்தே தான் சொல்லுவாங்க. மனோன்மணியம் அப்படிங்கிறது மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்னு பார்த்தோம்னா சுந்தரம் பிள்ளை. 45வது கொஸ்டின், செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது. தாள் செங்கீரை அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அதான் ரெண்டாவது பருவம் பார்த்தோம்னா செங்கீரை பருவம், முதல் பருவம் பார்த்தோம்னா தாள் பருவம். இது மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு குழந்தை ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகள் பார்த்தோம்னா பொதுவாக 7 பருவம் வந்து ஒன்றா இருக்கும். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு 3 பருவம் மட்டும்தான் ஏற்படும். அதில் ரெண்டாவது பருவம் பார்த்தோம்னா செங்கீரை பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணம். அடுத்து 47வது கொஸ்டின், சுந்தரம் பிள்ளையை போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியது யாது என்னன்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க. அதனால தான் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம். 48வது கொஸ்டின் பார்த்தோம்னா பொருளறிந்து பொருத்துக. தடக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா பெரிய யானை. எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரடி. வல் உகிர், உகிர்னாலே நகம் தான். வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம். தரிசனம், அதான் தரிசனம் போட்டிருக்காங்க காட்சி. தடக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய யானை. எண்கு அப்படின்னா பார்த்தோம்னா கரடி. வல் உகிர்னா கூர்மையான நகம். தரிசனம்னா காட்சி. அப்போ பார்த்தோம்னா 3-1-4-2 அதான் ஆன்சர் இதுக்கு. 49, குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறு பெயர்னு பார்த்தோம்னா பத்தரை. கைகேயி சுமதிரை இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ராமாயணத்தில் வர கேரக்டர்ஸ். மாதவி பார்த்தோம்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கேரக்டர். 50வது கொஸ்டின், கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி, சமண துறவி. அடுத்து 51வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு பார்த்தோம்னா ஒரு தொடர்ச்சி காப்பியம் தான், தொடர்ச்சி காப்பியமாக கருதப்படுற நூலாகும். அது அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தில் தான் வந்து இருக்குது. 53வது கொஸ்டின் பார்த்தோம்னா, குறுந்தகை நூலின் பாவகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர்னு பார்த்தோம்னா அகவர்பா. அகவர்பாவில் தான் குறுந்தகை ஃபுல்லாக பாடியிருக்காங்க, அகவர்பா. 54வது கொஸ்டின், துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன் நிறத்தினான் இக்கூற்றில் கூறியவர் யார்னு பார்த்தோம்னா குகன். கம்பராமாயணத்துலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 55, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா ஏலாதி. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 15 மேற்கணக்கு நூல்களில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது. 56, பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது நாளடியார். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது நாளடியார். 57வது கொஸ்டின், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும், நல்ல எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். 58, பொருட்பாலின் இயல்கள். பொருட்பாலில் பார்த்தோம்னா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் வந்து இருக்கும், அரசியல் அங்கவியல் ஒலிபியல் இருக்கும். திருக்குறள் அது. 59வது கொஸ்டின், வேய்புரை தோல் உள்
வேய்புரைத்தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்னா மூங்கில், மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு, மூங்கில் போன்ற தோல் அதான் சரியான ஆன்சர். வேய்புரைத்தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்னா வந்து மூங்கில், அதான் மூங்கில் போன்ற தோல். 60வது கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். இது தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. இது வந்து செயப்பாட்டு வினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லாள். இது வந்து எதிர்மறை வாக்கியத்தில் இருக்குது. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தார். இதுதான் வந்து பிறவினை சொற்றொடர். பிறவினை சொற்றொடை கண்டறிகளுக்கு சரியான ஆன்சர் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தார். அடுத்து 61வது கொஸ்டின், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது பார்த்தோம்னா நேர்கூற்றுக்கு வாக்கியம் கிடையாது. நேராக வந்து ஒன்றும் சொல்லலை. கலவை வாக்கியமும் கிடையாது. எதிர்மறை வாக்கியமும் இல்லை. இது வந்து அயர்கூற்று வாக்கியம். ஆசிரியர் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அயர்கூற்று வாக்கியம். 62வது கொஸ்டின், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா தன்வினை கிடையாது. செய்வினை வாக்கியமும் இல்லை. செயப்பாட்டு வினையும் இல்லை. பிறவினை வாக்கியம். இன்னொருத்தவங்களுக்கு கற்பித்தாள் அப்படின்னு வந்திருக்கிறதுனால என்னென்னா பிறவினை வாக்கியம். 63வது கொஸ்டின் பார்த்தோம்னா அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. சித்திரைங்கிறது என்னென்னா ஒரு காலம், சித்திரை வைகாசி அப்படின்னு காலப்பெயராக இருக்கிறதுனால இது என்னென்னா காலப்பெயர். 64வது கொஸ்டின், வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. வேற்றுமை உருபுனா ஐயாள் கூ இன்னதுக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வேற்றுமை உருபு. அதை வந்து சேர்த்து வந்து ஒரு வார்த்தை ஒரு தொடரை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதில் பார்த்தோம்னா மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இதில் பார்த்தோம்னா ஐங்கிற வேற்றுமை உருபு சேர்த்துருக்காங்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அது 65வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டோன்னா கரெக்டாக வச்சு சரியான வாக்கியமாக எது இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று. இது தப்பாக இருக்குது. மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை, இதுவும் தப்பாக இருக்குது. பெய்தது மழை மலையின் மீது நேற்று மாலை, இதுவும் தப்பாக இருக்குது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது, இதான் சரியாக இருக்குதுங்கிறதுனால இதான் ஆன்சர். 66வது கொஸ்டின்னு பார்த்தோம்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசை எப்படி பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா காக்கா கீக்கி கொடுத்துருக்காங்க. காக்கா கீக்கியில் பார்த்தோம்னா காக்கா கி கே கோது, இதெல்லாம் பார்த்தோம்னா கோ கே போட்டிருக்காங்க, தப்பு. கே கீன்னு போயிடுச்சு, அதனால் தப்பு. இல்லை கா கா வந்து வராமல் கீ வந்துடுச்சு, அதனால் இதுவும் தப்பு. இதுதான் சரியான வரிசையில் இருக்குது. கண் காடை கீரன் கெண்டை கொன்றை, இதுதான் சரியான அகர வரிசைப்படி சொற்கள் வந்து அமைஞ்சிருக்க வார்த்தை. 67வது கொஸ்டின் பார்த்தோம்னா சொல்லுக்கேற்ற பொருளறிக. இப்போ இந்த நான் பார்த்தோம்னா வில்லில் நான் வந்து வில்லில் நான் ஏற்றுதல் அப்படி சொல்லுவாங்களே, அந்த நான் தான் வந்து இந்த நான். கான் பார்த்தோம்னா காடுன்னு அர்த்தம். இந்த துணின்னு பார்த்தோம்னா துணிந்து செய்தல் அப்படிங்கிற துணிவு அதுக்கு வர்றது, தவறாக வந்திருக்கு. இதெல்லாம் பொருள் வந்து இந்த வலிமைங்கிறது திண்மை, இது மட்டும் தான் சரியாக வந்திருக்கு. இது மட்டும் சரியாக வந்திருக்கிறதுனால சொல்லுக்கேற்ற பொருளுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா வலிமை திண்மை, இதுதான் சரியான பொருத்தம். அடுத்து 68வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. மறை மறை இந்த ரெண்டுக்கும் சரியான இணை எதுன்னு பார்க்க போகிறோம். மறை அப்படின்னு பார்த்தோம்னா மானுன்றிருக்கு, நான்மறை வேதம் சொல்லுவோம்ல, நான்மறை வேதம் அப்படின் தான். அதனால் இந்த மறைக்கு வந்து வேதம், இந்த மறைக்கு வந்து மான். சரியான தேர்ந்தெடுக்க சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா மான் வேதம். அடுத்து 69வது கொஸ்டின், ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஒளி நகல். 70வது கொஸ்டின், மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மானா பெரிய, மாமரம். மாமரம் மானா மாமரம் இல்லை, மாமரம்னா பெரிய மரம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. மாமலைன்னு சொல்லுவோமா, அப்போ பெரிய மலைன்னு அர்த்தம், அதான் பெரிய. அடுத்து 71, பாகற்காய் பிரித்தெழுதுக. பார்த்தோம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதான் வந்து சரியான ஆன்சர். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். அடுத்து 72 பார்த்தோம்னா பயனினம். பயனினத்தை பிரித்து எழுதுகன்னு பார்த்தோம்னா அது வந்து பசுமை கூட்டல் நினம், இதான் வந்து பயனினம்.
அடுத்து 73வது கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். இதே கொஸ்டின், இதே இந்த கொஸ்டின்லேயே முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, செக்கிலார் பெரிய புராணத்துக்கிட்ட பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். அதை வச்சு நான் கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பார்த்தோம்னா பெரிய புராணம். 74வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஐங்குறு நூறு. 75வது கொஸ்டின், தவறான இணை எது? மணித்தக்காளி பார்த்தோம்னா வாய்ப்புண் வந்து வாய்ப்புண்ணை வந்து ஆற்றும். முசு முசுக்கி முசு முசுக்கை வேர் வேர் பார்த்தோம்னா இருமலுக்கு. அடுத்து வேப்பங்கொழுந்துன்னு பார்த்தோம்னா வந்து மார்பு செடி. அகத்திக்கீரைன்னு பார்க்குறப்ப கண்ணோயின் போட்டிருக்கு, அதான் வந்து தவறான இணை. அகத்திக்கீரை பார்த்தோம்னா வயிற்று புண்ணு இருக்கும். அடுத்து 76வது கொஸ்டின், பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம்னா பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம், கீழ்கடலில் விளைந்தவை பவளம், வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகு, தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. இதில் தவறான இணை எதுன்னு பார்த்தோம்னா வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகு. அடுத்து 77வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தோம்னா மாமா மீ வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீ மான் போயிருக்கனாலே தப்பு, மூ மூன் போயிருக்கு, இங்கே மா ஏற்கனவே இருக்குது தப்பாக வந்திருக்கு. இதில் தான் பார்த்தோம்னா மா மீ மூ மூ மேன் போயிருக்கு. இதில் பார்த்தோம்னா மா போட்டு மூ வந்துருச்சு, மீல உள்ள வார்த்தை வரல. அதனால் இதை மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை இந்த சொற்றொடர் தான் பார்த்தோம்னா சரியான அகரவரிசை. அடுத்து 78வது கொஸ்டின், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ராணி மங்கம்மாள். 79வது கொஸ்டின், காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இப்புளிய இது விலங்கின் பேர் கொண்டுங்கிறனாலே ஆடு விலங்கு இல்லை, அதனால ஆட்டையாம்பட்டி. 80வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் அறிஞர். 81வது கொஸ்டின், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 2005. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 2005. அடுத்து 82வது கொஸ்டின், தமிழில் சதுரகராதி என்னும் மகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா வீரமா முனிவர். தமிழில் சதுரகராதி என்னும் மகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர். அடுத்து 83வது கொஸ்டின், தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா மராட்டிய மாநிலம். 84வது கொஸ்டின் பார்த்தோம்னா, பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார். விகோ சூரிய நாராயண சாத்திரியார். 85வது கொஸ்டின், தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்க்சு முல்லர். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாருன்னா மார்க்சு முல்லர். 86வது கொஸ்டின், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. 87வது கொஸ்டின், விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி, பொழுதுபோக்கு, உடற்பயிற்சி, உற்சாகம் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்னென்னா போட்டி. 88வது கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்ன்னு பார்த்தோம்னா எடிசன். 89வது கொஸ்டின், எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சிசு செல்லப்பா. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா. 90வது கொஸ்டின் பார்த்தோம்னா, வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா பிச்சமூர்த்தி. 91வது கொஸ்டின், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன்.
92வது क्वेश्चन தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். 93வது क्वेश्चन வால்வினிர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வார்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுன்னு பார்த்தோம்னா புதுவை அரசு. வால்வினிர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வார்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுன்னு பார்த்தோம்னா புதுவை அரசு. 94வது क्वेश्चन இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார். இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். 95வது क्वेश्चन வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படி பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். 96வது क्वेश्चन ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மருதகாசி. ஏர்முனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா மருதகாசி. 97வது क्वेश्चन காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். 98வது क्वेश्चन கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாதுன்னு பார்த்தோம்னா 599. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாதுன்னு பார்த்தோம்னா 599. 99வது क्वेश्चन நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வினாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி. 100வது கொஸ்டின் அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டினில் தமிழில் பொதுத்தமிழ் பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பொது அறிவு கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.